பழைய ஒரு இங்கிலீஷ் ஹிம் ஒரு சரணம் பாடிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இண்டிய நோ நேவர் அலோன், நோ நேவர் அலோன். He promised never to leave thee, never to leave thee alone. No, never alone. No, never alone. He promised never to leave thee, never to leave thee alone. No, never alone. No, never alone. He promised never to leave us, never to leave thee alone. ஒரு முறை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. No, never alone. No, never alone. He promised never to leave thee, never to leave thee alone. இன்ன ஒரு முறை கைகளை உயர்த்தி. No, never alone. No, never alone. He promised never to leave this church, never to leave thee alone. No, no, never alone. No, never alone. He promised never to leave thee, never to leave thee alone. No, never alone. No, never alone. He promised never to leave thee, never to leave thee alone. ஏசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் 15, 16, 17 இந்த அதிகாரம் வந்து ஏசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். இஸ் ரைட்டிங் அவருடைய அது மலை பிரசங்கமோ அல்லது மற்றவர்களுக்கு சொல்கிறதுல அந்த 4 chapters was to his disciples சொல்கிறார். அப்போது சொல்கிறப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கொஞ்ச நாளில் நான் போக போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யாருக்கு கத்தர் சொல்கிறாருன்னு தெரியல. You might lose someone in your life. You might going through a tough path, thinking that you're by yourself.
நோபடி டு ஹெல்ப் யூ. யாருமே என் கூட நடக்கலை, யாரும் என் கூட இல்லை, நான் தனியாக இருக்கிறேன் இந்த கஷ்டத்தின் பாதையில், நான் மாத்திரம்தான் தனியாக நடந்து போகிறேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will never leave you as often. அனாதையாக கர்த்தர் விட்டுட மாட்டாராம். அனாதையாக ஆகாருக்கு இஸ்ரவேலின் தேவன் யாருன்னே தெரியல, யெகோவா தேவன் யாருன்னே தெரியாது. ஆபிரகாம் சேவித்த தேவன்னு தான் ஆகாருக்கு தெரியும். She doesn't even know the God of Jehovah. மனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள்னு வசனம் சொல்லுது. அவ பலிபீடம் கட்டி ஜெபிச்சதில்லை, அவ பலிபீடத்தில் ஜெபிக்கல, மனாந்திரத்தில் அலைந்து திரிகிறதை பார்த்த தேவதூதன் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்தில் நீரூற்று உண்டு. இப்பதான் அவங்க சொல்றாங்க, நீர் என்னை காண்கிறவர், நான் ஜெபிச்சதில்லை, உபவாசம் எடுத்ததில்லை, நான் உங்களை கூப்பிட்டது கூட கிடையாது, ஆனால் நீர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீரே. கர்த்தர் நம்மளை தனியாக விடவே மாட்டார்மா. ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், தனியாக வீட்டில் இருக்கலாம், அவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தை என்னன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will never leave you alone. ஒரு முறை கூட அந்த கோரஸ கை உயர்த்தி சொல்லுங்க, No, never alone. You promised never to leave me, never to leave thee alone. For the last time we say, no, never alone. No, never alone. He promised never to leave thee, never to leave thee alone. For the very last time, lift our hands and say, no, never alone. No, never alone. He promised never to leave thee, never to leave thee alone. கணத்துக்குரிய ஒரு நேரத்தை எனக்கு கொடுத்த ஊழியருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Such a wonderful man of God. You are all blessed. நீங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நல்லா சொல்லாமே ஆமேன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்ப சொல்கிறேன், நியூஸ்லாண்டில் இருந்து வருகிற டெய்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா. த மில்க் ப்ராடக்ட், த சாக்லேட்ஸ் ஃப்ரம் நியூசிலாண்ட், யூ கெட் த பெஸ்ட். வை இஸ் பிகாஸ் தோஸ் கவுஸ், அந்த மாடுகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதா. ஏன் அப்படின்னா, நல்ல மேய்ச்சலை சாப்பிடுது அந்த மாடு. அந்த மாடுகள்லாம் நல்ல புல்லை சாப்பிடுது, ஸோ அதனால் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து நல்ல பால் கொடுக்குது. நீங்கள் இருக்கிற இடம் நல்ல மேய்ச்சலில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த சபையின் கொடுக்கப்படுகிற உணவே போதும் உங்களுக்கு ஆயுசுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே ஞாயிற்றுக்கிழமையும் வென்ஸ்டேஸ்லேயும் இந்த பலிபீடத்திலேருந்து வருகிற வார்த்தைகளே போதும், உங்களை அந்த வாரத்திற்கு தேவைகளை சந்திக்கும். நான் சொல்கிறது புரியுதுன்றவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். போவா ஸ்ரூத்தை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த மந்தையை விட்டு போகாத, உனக்கு தேவையான தானியங்கள் இந்த மந்தையிலேயே இருக்குது. வாட் எவர் யூ நீட் இஸ் ஹியர். யூ நீட் ஹீலிங், இட்ஸ் ஹியர் இன் திஸ் சர்ச். யூ நீட் விஸ்டம், இட் இஸ் ஹியர்.
நேம் இட், இட் இஸ் ஹியர் இன் திஸ் பிளேஸ். நீங்கள் பொறுமையாக இருந்து கத்தரிடத்தில் கேட்டு இந்த ஊழியர் கையில் அடங்கி இருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஊழியர்கிட்ட அடங்கி இருக்கிறது போல் ஒரு மேன்மை ஒன்றுமே கிடையாது. வேதத்தில் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். யோசுவா மோசேக்கு கீழ் அடங்கி இருந்ததுனால்தான் ஹி பிகம் எ செகண்ட் லீடர். எலிசா எலியாவின் கைக்கு தண்ணீர் பார்த்ததினால் மாத்திரமே அவன் ஊழியம் உயர்த்தப்பட்டது. ஸோ பி சப்மிட்டிவ் டு பாஸ்டர் அண்ட் பி சப்மிட்டிவ் டு சர்ச். தட் இஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட்ஸ் ஃபார் பீப்புள். அது ஒரு ரகசியம். நீங்கள் ஒரு ஒரு கையில் என்னுடைய தகப்பனாருக்கு இன்றைக்கும் ஐ டெல் மை செல்ஃப் ஐ எம் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆஃப் ஐஏஎம் சர்ச். ஐ எம் பீங் அண்டர் மை ஃபாதர் டில் நவ். தட் இஸ் மை பிளேஸ். நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஐ பிலீவ் நான் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு ஊழியருக்கு கீழே அடங்கி இருந்ததுனால மாத்திரம்தான். ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருங்க, சபையை நேசிங்க, ஊழியக்காரர் கீழே இருங்க. 27ஆம் ஆண்டு அந்த ஆண்டு விழா மகிமையாக இதை விட இருக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஊழியருக்காக நான் நன்றி செல். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ. அம்மாவுக்கு தேங்க்யூ. அண்ட் ஐ மைட் மிஸ் ப்ரொனவுன்ஸ் இஸ் நேம். ஏட்ரியல் ஹி வாஸ் traveling with me for the past 7 days. Can you give a big applause for Adrian? Namba vandi paadi odrudha appadi and keyboard nala dhaan na konja appadi namakku odum. So happy for him. God bless him. He helped me so much, and I pray for you. God bless you. And Alex was taking a good care of me. And can you, feel this okay with Pastor? Can we give applause for Alex too? He's there. நிறைய இளம் பிள்ளைகள் இருக்கிறீங்க, எழும்புங்க, ஊழியம் செய்யுங்க. ஏசப்பாவை ஏதாவது செய்யுங்க, ஏதாவது டூ சம்திங் ஃபார் த லார்ட். ஆஸ்க் பாஸ்டர், டெல் மீ வாட் ஷுட் ஐ டூ. தொல்லை பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்லுங்கள் பாஸ்டர் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கேட்டு 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 ஏதாவது ஊழியம் செய்யுங்க. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஆதியாகமம் 42ஆம் வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்தான். பார்வோன் அவனுக்கு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. கவனிங்க, இந்த நாளில் யோசேப்பினுடைய வஸ்திரங்களை குறித்து தியானிக்க போகிறோம். We're going to talk about the garments of Joseph. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக வஸ்திரங்களை அணிந்து இருந்தார். அதில் பிரதானமாய் ஒரு 4 வஸ்திரங்களை யோசேப்பு அணிந்திருந்தார். முதலாவது, யோசேப்பு அணிந்திருந்த வஸ்திரம் தன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த பலவர்ண அங்கி. ஜோசப்க்கு ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப கிராண்டியராக போட்டுட்டு இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு என்னன்னு சொன்னால், அவங்க அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்காம யோசேப்புக்கு மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தார். அதனுடைய பெயர் தமிழ் பைபிளில் சொல்லுது பலவர்ண அங்கி. யோசேப்பு எங்கே ஃபங்க்ஷன்னாலும் நமக்கெல்லாம் கூட ஒரு ஃபேவரட் ஃபியூ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், எங்கே போனாலும் அதை போட்டுப்போம். நம்ம எந்த பெரிய ஃபங்க்ஷன்னாலும் அந்த ட்ரெஸ் போட்டுப்போம். தட் ஷுட் பி ஆர் ஃபேவரட். அது மாதிரி யோசேப்புக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வஸ்திரம், அதனால் எங்கே போனாலும் யோசேப்பு அதை போட்டுப்பார். அதை போட்டுட்டு தான் அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா ரொம்ப பார்த்து வாங்கி கொடுத்தது. 12 பேர் இருக்கிறப்போ யோசேப்புக்கு மாத்திரம் பார்த்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ஒரு வஸ்திரம். அதை இந்த சி சம் பிளெஸிங்ஸ் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு இருக்குது, சில பிளெஸிங்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இருக்குது. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். சிலதை யார்கிட்ட காட்டணும்னு இருக்கு, சில ஆசீர்வாதங்களை யார்கிட்ட காட்டக்கூடாதுன்னு இருக்குது. எதக
நம்ம வந்து சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் காலங்கள் மறைச்சி வைக்கிறது தான் நல்லது. புரிஞ்சவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். காட்ட வேண்டிய நேரத்தில் காத்துற. இப்போ யோசியப்ப என்ன பண்ணுறாரு, அவங்க சகோதரர்களை பார்க்க ஏற்கனவே அவங்க பொறாமையில் இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு எதுக்கு இந்த துணியை போட்டுட்டு போகணுன்னா. அகெயின் ஐ டெல் யூ, ஒரு சிலதெல்லாம் நீங்கள் மற்றவங்க கிட்ட காட்டக்கூடாது. அது பிலாங்ஸ் டு யூ. தட் பிளெஸ்ஸிங் காட் ஹஸ் கிவன் டு யூ, யூ கீப் பை யுவர் செல்ஃப். இப்போ யோசியப் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க பிரதர்ஸை பார்க்க போகிறார். தூரத்திலேயே வசனம் சொல்லுது, அவங்க பிரதர்ஸுக்கு அவனை விட அந்த துணி மேலே ரொம்ப கண்ணாக இருந்துச்சான். இதோ சொப்பனக்காரன் வரான்னு சொல்லிட்டு அவனுடைய வஸ்திரத்தை உருவி அவனை குற்றுயிராக்கி அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை பூசி யோசியப்பை குழியிலே போட்டு விற்று விடுகிறார்கள். யோசியப்புக்கு தன் தகப்பன் கொடுத்த விலை உயர்ந்த வஸ்திரம் தன்னை விட்டு போனது. இப்பொழுது ரெண்டாவது ஒரு வஸ்திரம் யோசேப்புக்கு அணியப்படுகிறது, அது அடிமைதனத்தின் வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க, garment of slave. சொல்லுங்க, அடிமைதனத்தின் வஸ்திரம். யோசேப்புக்கு பெரிய உயர்ந்த வஸ்திரம் இருந்தது, ஒரு நாள்லயே ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய சேஞ்ச் வருது, அடிமைதனத்தின் வஸ்திரம். இந்த அடிமைதனத்தின் வஸ்திரம் எப்படி இருக்கும்னா, மேலே எந்த உடையும் இருக்காது, இடுப்புல இருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கும். இதை கொண்டுதான் அவன் பல ஆண்டுகள் பார்வோனுடைய வீட்டிலே இந்த அடிமை தனத்தின் வஸ்திரத்தை கொண்டுதான் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அது ஒரு சீசன் ஜோசப் வென் த்ரூ இன் ஹிஸ் லைஃப். இந்த அடிமை தனத்தின் வஸ்திரத்தோடவே கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டிருந்தான். அண்ட் தென் கம்ஸ் எ தேர்ட் சீசன் இன் ஹிஸ் லைஃப். மூன்றாவது ஒரு வஸ்திரம் யோசேப்புக்கு அணியப்படுகிறது, அந்த வஸ்திரம் தான் சிறைச்சாலையின் வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க, தி கார்மெண்ட் ஆஃப் பிரிசன், சிறைச்சாலையின் வஸ்திரம். திரும்ப சொல்லுங்க, இப்படி கூட சொல்லலாம், பழியின் வஸ்திரம். அவன் செய்யாத ஒரு தவறுக்கு, அவன் போகாத ஒரு பேச்சுக்கு இந்த பிசாசு அவன் மேல் சிறைச்சாலையின் வஸ்திரம். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கத்தரை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமராது. நான் சொல்லுகிற வசனத்தை சொல்லுங்க, கத்தரை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமராது. திரும்பவும் சொல்றேன், ஜனங்கள் உங்க மேல குற்றத்தை வைப்பாங்க, ஆனா அது உங்களுக்கு செட் ஆகாது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். They might accuse you, but அது உன் மேல இருக்காது, அதை ப்ரூஃப் பண்ண முடியாது. இப்படி நான் சொல்றேன், என்னுடைய சட்ட சைஸ் வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் அப்படின்னு வச்சுப்போமே, இப்ப நான் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் போட்டா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? நீங்க மனசுல நினைக்கிறத ஐயா சொல்லிட்டாரு, பைத்தியம் நினைப்பீங்க அப்படி சொல்ல கோமாளி. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த ட்ரெஸ் இவருக்கு செட் ஆகல. இட் இஸ் நோ சி, அதுதான் சத்ரு சில சமயத்துல உங்க மேல பழிய போடுறான். ஐயோ போட்டுட்டானே நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மத்தவங்க பார்வைக்கு தெரியும் இவன் இப்படி செஞ்சிருக்க மாட்டான், இது இவனுக்கு செட்டா இல்ல. யோசேப்புக்கு இப்படிதான் ஒரு வஸ்திரம் போடப்படுகிறது, பழிச்சொல்லின் வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தோடு யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஐயா. He was, see, Joseph, ஒரு திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து பார்ப்பான், அடே எங்கள் அப்பா எவ்வளோ மேலேருந்து கால் வரைக்கும் எங்கள் அப்பா அழகாக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாழ்க்கை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லைஃப். I lived a very luxurious life when I was with my father. That job was so good to me. I love that desk. Whenever I go to my job, I feel so happy. And then comes a day, there is no job in your life. That was the case. ஒவ்வொரு சீசனை ஏசப்பா நமக்கு வச்சிருக்கிறாரா? வசனம் சொல்லுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டாம். நகைக்க ஒரு காலம் உண்டாம், அழுக ஒரு காலம் உண்டாம், விதைக்க ஒரு காலம் உண்டாம், விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டாம். நிறைய சமயத்தில் நிறைய பேர் செய்கிற தப்புனா, விதைக்கிற காலத்தில் விதைக்காம வீட்டில் உட்காந்துட்டு அறுவடையின் காலத்தில் போய் விதைக்க முயற்சி பண்ணுறீங்க. விதை எப்போ விதைக்கணும்னா, மழைக்கு முன்னாடி விதைக்கணும். மழை சமயத்தில் இதுதான் என் டைம்னு சொல்லி விதைக்கக்கூடாது. அதுதான் தெய்வீக ஞானம் தேவை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்கப்பா. திரும்ப சொல்லுங்களேன், ஏசப்பா எனக்கு தெய்வீக காட்லி விஸ்டம் கொடுங்கப்பா, காட்லி விஸ்டம் கொடுங்கப்பா. அதே போல எந்த விதையை எங்க விதைக்கணும்னு இருக்குது, எந்த இடத்துல எதை சொல்லணும்னு இருக்குது, எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்னு இருக்குது. ஏசப்பா நமக்கு அதுக்கெல்லாம் ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்துல ஒரு பெரிய காரியம் என்னென்னா, ஹீ வில் கிவ் அஸ் விஸ்டம்.
we many times we think we need wisdom to study and to write our exams. No, I tell you what, you need wisdom to live your day-to-day life. You need wisdom to make decisions. முடிவெடுக்க ஞானம் தேவை. இந்த நபரை திருமணம் செய்து கொள்ள, இந்த வேலையை சூஸ் பண்ண, இந்த சப்ஜெக்டை எடுக்க, இது எல்லாத்துக்கும் ஞானம் தேவையா இருக்கிறது. அதுதான் ஞானத்தின் பரிசுத்த ஆவியானவர். அவர் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. He is a spirit of wisdom. இந்த தானியேலுக்கு அந்த ஞானம் கிடைத்ததான். தானியேலை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு வந்து the spirit of wisdom கிடைச்சது. எப்படின்னா, he went to அந்நிய தேசத்தில் பாபிலோனுக்கு போறார். பாபிலோனுடைய ஸ்கிரிப்டை, பாபிலோனுடைய லாங்குவேஜ், அந்த எழுத்துக்களை, பேச்சுகள் எல்லாம் தானியேல் கிட்டத்தட்ட 8 மாசத்துல பழகிட்டார். நம்மெல்லாம் எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். திடீர்னு படினா கஷ்டமான வார்த்தை. இப்போ வரைக்கும் என்னால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இங்கேயும் இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸாக இருக்கிறீங்க. மலாய் ரொம்ப என்ன, மலேசியன் லாங்குவேஜ் திடீர்னு நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் டேனியலுக்குள்ளே ஒரு ஹோலி ஸ்பிரிட் இருந்தாராம். எப்படின்னா, அவன் சொன்னு கொடுத்ததெல்லாம் டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டானான். எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டானா, கொஞ்ச நாளில் ராஜாவுக்கு பக்கத்தில் உக்காந்துட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஞானத்தை கத்தர் கொடுத்துட்டார். அடிமையாக விற்கப்பட்டவன். இதுதான் ஞானம் நமக்கு தேவை. யூ நீட் விஸ்டம், யூ நீட் விஸ்டம் டு டூ யுவர் பிஸ்னஸ். சரி, யோசேப்புக்கு 3வது என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது? சிறைச்சாலையின் வஸ்திரம். இந்த வஸ்திரம் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் முழங்காலுக்கு மேலே இருக்கும், இது இடுப்புல இருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் ஹி வாஸ் லிவிங் வித் தட். அவனுக்கு அவன் செய்யலை சார் அவன், ஆனால் அவனுக்கு அது கொடுக்கப்படுகிறது. ரோமரில் வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறான். சிறைச்சாலையின் வஸ்திரத்தோடு யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருந்தான். 41:14 வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். ஓ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமா விடுதலை வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமா விடுதலை வரும். I like that word, சீக்கிரம், தீவிரமாய். சொல்லுங்க, வெரி குட், சொல்லுங்க, தீவிரமாய். நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். வேண்டினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். பலிபிடத்திலிருந்து சொல்லுகிறேன், தீவிரமாய் பதில் வருகிறது உனக்கு. சீக்கிரமாய் விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் ஃபாஸ்டா செய்வார். I like that word. கைய உயர்த்தி சொல்லுங்க, ஃபாஸ்டா கத்தர் செய்ய போறார். நீங்க ஸ்லோவா கைய உயர்த்துறீங்க, அவர் ஃபாஸ்ட். ரெண்டு கைய உயர்த்தி சொல்லுங்க, by faith I say, சீக்கிரமாய் நடக்க போகிறது, தீவிரமாய் காரியங்கள் நடக்க போகிறது, சீக்கிரத்துல கட்டப்படும். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்லுங்க, பார்வோன் கேட்குறாரு. பார்வோன் கிட்ட இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன், இப்படி சொல்கிறாங்க சார், ஜெயிலில் ஒருத்தனுக்குறான் சார், என்ன என்ன அப்படின்னா, அவர் வந்து அவனுக்கு வந்து தரிசனத்தெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்கிறான். நம்ம ஊரில் அப்படி ஒருத்தனா அப்படின்னா, ஆமாம், எங்கடா இருக்கிறானா, ஜெயிலில் இருக்கிறான்றாங்க. பார்வோன்கிட்டே, ஏன்டா இப்படிப்பட்டவனு கொண்டு போய் ஜெயிலில் ஏன்டா வச்சுருக்கிறீங்க? சம்டைம்ஸ் பீப்புள் டசன்ட் நோ where to put us, or even you might know where to be, but when time comes, God will put you in a correct position. சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். மனுஷன் உன்னை, நம்ம உன் தகுதிக்கு குறைவான வேலையை கொடுத்துருக்கலாம். நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆள், இப்படி இருக்கிறேனே அப்படின்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அந்த எண்ணமே ஃபஸ்ட்டு தப்பு ஆக்சுவலி. பட் யுவர் அனாயிண்டிங், அது வளரும். அந்த அபிஷேகம் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிடும் அந்த இடத்துல. இப்போ பார்வோன் கிட்ட சொல்கிறாங்க, யாராவன் அப்படின்னா யோசேப்பு, நம்ம ஒரு பேர் மாதிரி இல்லையே அப்படின்னா, ஆமாம், அவன் ஒரு அடிமை, இதுதான் சமாச்சாரம்,
அப்படின்னோடனே சொல்கிறாரு, அவனை சவரம் பண்ணி சேவ கூட பண்ணாமல் ஜெயிலில் விட்டுருக்குறாங்க. சவரம் பண்ணி அங்கே கவனிங்க, வேறு வஸ்திரம் தரித்து அப்படின்னா அந்த ஜெயிலுடைய வஸ்திரத்தை அவனை எடுத்து போடுறான். அவனை தரித்து பார்வன் இடத்துல வந்து நின்றான். அப்படி வந்து ஜம்மன் நிற்கிறார் சேவலாம் பண்ணிட்டு. இப்போ பார்வன் சொல்கிறாரு, இவனுக்கு இந்த வஸ்திரம் கூட இல்லை, இவனுக்கு நான் ராஜ வஸ்திரத்தை தரேன். நான்காவது அவன் ஒரு வஸ்திரத்தை அணிகிறான், அதுதான் ராஜரீக வஸ்திரம். I'll tell you, you might wearing a garment of prison. நீ செய்யாத ஒரு குற்றத்திற்கு உன்மேல் பழி சுமத்தப்பட்டு நீ திருடிட்ட, நீ போய் பேசிட்ட, உன்னால தான் இது நடந்தது. உன்னை வந்து ஒரு ஒரு வேர்ட்ஸ் சொல்லி குறிப்பிட்ட அந்த வேர்ட்ஸை சொல்லி சொல்லி they would have hurted you. I know it is because of you there is no child. They have been telling this word. I tell you what, un mel irukra anda palichollin vastrathai kattarinda kaalai velile neeki menmayin vastrathai kodukra. The rajareega vastra vanda piragu Joseph nenikiran enga appa pota dress enna vittu ponadu nalladhu. எங்க அப்பா போட்ட ட்ரெஸ் என்னை விட்டு போனதுனால தான் என் கத்தர் எனக்கு ராஜரீக வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்குறான். நல்லா ஒரு 30 செகண்ட் கையை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மாஷா காத்தரா லபா மேகோலோ மெத்தரா சத்துரோ லடரா மெதரே மங்குதோ சிவபா ரதரலபா சபதுரலோ சிவதரலா ரகுதுரலோ ரிபதரலா லேத்தர நமா சந்தர நமஹ லக்குதுரலபா மெக்கதரலபா சிதிரி நமஹ மெங்கபா ரதோ ரதரலபா சிதிரி நமஹ சகதரலபா சிறைச்சாலையின் வஸ்திரம் உன்னை விட்டு கத்தல் அகற்றுகிறார். மெக்கல் அதொரு அடிமைதனத்தின் வஸ்திரங்கள் உன்னை விட்டு நீங்கட்டோ. ஆமே. ஒரு 4-3 வஸ்திரங்களை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்ன வஸ்திரத்தை கத்தர் இந்த சபையில இருந்து நீக்க போகிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி அப்படியே வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆனால் அதில் முக்கியமாய் 50ஆம் வசனத்தை நான் எடுத்துடுறேன். ஒரு நிமிஷம், மார்க்கு 10:47 அப்படியே வாசிப்பீங்கன்னா, அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஜபிக்க கூடாதபடிக்கு நிறைய தடைகள் வரும். ஓகே, தேர் வெல்கம் சம்திங் that you should not pray, that will make you not to pray, but I'll tell you, adaiyum taandi munnilum adhigama neenga jebik aarambikkanum. Okay, avan yesuve daavidin kumarane enak irangum endru koopidathu avan pesaadirukkumbadi, adhaavad avan jebikaadirukkumbadi anegar avana adattinaargal. Avano daavidin kumarane enak irangum endru munnilum adhigama, make a effort. ஓகே, ஒரு நாள் உபவாசம் வேலை செய்யலைன்னா 2 நாள் எடுங்க, 2 நாள் உபவாசம் எடுங்கலன்னா 3 நாள் எடுங்க. I'll tell you, fasting and prayer can change things. Okay, if you are healthy, I would recommend you to fast a day. மந்த்லி ஒரு வேளை 24 hours சாப்பிடாமல் இருங்க. தண்ணி குடிக்காமலாம் இருக்காதிங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஜூஸ் கூட குடிக்கலாம். அப்போ ஃப்ரூட் சாப்பிட்லாமா, சாக்லேட்லாம் சாப்பிட்லாமான்னு அதெல்லாம் வேணாம். அப்புறம் இட்லி பிரியாணி கூட சாப்பிட்டுக்கலாம், அப்படியெல்லாம் வேணாம். ஃபாஸ்ட், டேக் சம் ஜூஸ் இஃப் யூ ஆர் ஹெல்த்தி. ஓகே, இஃப் யூ ஆர் அண்டர் எனி மெடிக்கேஷன்ஸ் நோ ப்ராப்ளம், யூ ஜஸ்ட் ப்ரே, தட் வுட் ஒர்க். அவன் பேசாத அவன் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று அவன் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். 50ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவனிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறார் என்றார். அதற்கு அந்த குருடன்,
சொல்கிறேன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஏசாவினை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். முதலாவது ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் நம்ம விட்டு நீக்கப் போகிறார். அது என்ன என்று சொன்னால், வியாதியின் வஸ்திரத்தை கர்த்தர் இந்த சபையிலிருந்து நீக்கப் போகிறார். கையை உயர்த்தி ஒரு மூணு முறை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கர்த்தர் நீக்குகிறார். இந்த நாட்களில் வியாதியஸ்தர்கள் ஒரு வஸ்திரத்தை அணிந்திருப்பார்களாம். இந்த குருடனும் அவன் மேல் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வெதர் ஹீ லைக் இட் ஆர் நாட், அவனுக்கு அதை கொடுத்தாங்க. அது நோயின் வஸ்திரம். வேதத்தில் சி நாகமான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வேதத்தில் இருக்கிறார். அவர் வந்து அவர் ஒரு படையின் தலைவராம், சீரிய நாட்டின் படை தலைவன் என்று வசனம் சொல்கிறது. அவன் சரீரத்தில் ஒரு நோய் இருந்துச்சு. ஒரு சில பலவீனங்கள் வெளியே தெரியும், ஒரு சில பலவீனங்கள் வெளியே தெரியாது. சம் சிக்னஸ் கேன் பி விசிபிள் அண்ட் சம் மே நாட் பி. ஆனால் இங்கே நாகமானுக்கு இருந்தது. ஒரு சிலர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க சொன்னால் தான் தெரியும் அவங்களுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்குன்னு. வில் பி ஸோ ஷாக்ட், உங்களுக்கு இப்படி ஒரு நோயா, தெரியவே இல்லையே அப்படின்னா, அந்த நோய் வெளியிலே தெரியாத ஒரு வியாதி. ஆனால் சிலருக்கு பலவீனங்கள் வெளியே தெரியும். நாகமானுக்கு இருந்த பலவீனம் ஏதோ உள்ளே வச்சு மறைக்கிற ஒரு பலவீனம் அல்ல. பின்னாடியெல்லாம் நான் பேசுறது கேட்குதா? ஒருத்தங்க கையாட்டுறீங்க, ஒருத்தங்க இல்லைன்றீங்க. கேட்கலன்னா சொல்லுங்கள், நான் சத்தமாக பேசுகிறேன். நாகமானுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அது எப்படின்னா, வெளியில் தெரிகிற ஒரு பலவீனம். அவனுக்கு நல்லா வசதி எல்லாம் இருந்தும் அவன் சரீரத்தில் இருந்த ஒரு நோய் என்னென்னா, இட் இஸ் வெரி ஈஸி பீப்புள் டு சி. எல்லாரும் அவனை வந்து ரொம்ப ஏ சமப்பா, கிரேட்பா, நீ ஜெயிச்சிட்டப்பா, நீ வந்து உன்னால தான்ப்பா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன உடனே சொல்லுவாங்க. அவன் பற்றியா நோய் பாரு, அவனுக்கு என்ன பாவம் பண்ணானும் தெரியல, அவ்வளோ ஒரு நோய் வச்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன ஜெயிச்சான்னு தெரியல, அவன் சரீரத்தில் இருப்பார் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகமான் அவன் குஷ்டரோகம்ன்றது, இட் இஸ் அ ஓப்பன் ஸ்கின், அதாவது குஷ்டரோகம் இருக்கிற இடத்துல. குஷ்டரோகம்லாம் இங்கே இந்தியாவிலே ரொம்ப ஆல்மோஸ்ட் 90% இந்தியாவிலுமே கம்மி ஆகிடுச்சு. ஆனால் ஆரம்ப நாட்களில் குஷ்டரோகம்லாம் ரொம்ப நிறைய இருக்கும் பார்க்கும்போது. அப்போது இந்த நோய் என்ன பண்ணுன்னா, கைகளெல்லாம் அரிக்கும், அரித்து அது வந்து ஆறாது, ஆறாமல் அப்படியே இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு இதில் வரும். ஸோ இந்த புண்ணு ஆறாததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, துணிகளை சுற்றி கொள்வாங்க, ஏன்னா அந்த மண் படக்கூடாது, தூசி படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகம் இருக்கிற பகுதியில் புண்ணு, உங்களுக்கு அந்த புண்ணு மூடிடுச்சு, அந்த ஸ்கின் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா தென் யூ ஆர் ஹீல்ட். ஆக்சுவலி அந்த ஸ்கின் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் யூ ஆர் நாட் ஹீல்டு, தென் யூ ஸ்டில் ஹாவ் தட் இன்ஃபெக்ஷன் இன் யுவர் பாடி. அப்போது நாகமானுக்கு இப்படி இருந்து அவனால் விரும்புகிற வஸ்திரத்தை அவனால் அணியாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் நாகமான். ஒரு நாள் அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பணிப்பெண் இவர் படுகிற இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து அந்த பணிப்பெண் அந்த அம்மா கிட்ட, வீட்டு எஜமாட்டி அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் ஜோகமன்னா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிள்ளைக்கும் இந்த வீட்டம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். வீட்டம்மா ராஜா கிட்ட சொல்கிறாங்க, எப்பா அங்கே ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் ஜோகமன்னா அற்புதம் நடக்குமா, நம்ம வேணால் போகலாம், எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தாச்சு, எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எடுத்தாச்சு, லெட்ஸ் டேக் அ ட்ரை அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. நாகமானும் ஹி வாஸ் ஓகே வித் தட். ஸோ ஹி வென்ட் அண்ட் ஹி வென்ட் டு த ப்ராஃபிட். ப்ராஃபிட் டிட் கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ். அந்த நாட்களில் ஏன் வரலை அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் அதாவது ஆசாரியர்கள் குஷ்டரோகிகளை தொடக்கூடாது. குஷ்டரோகிகளை அவர்கள் தொடுவார் என்று சொன்னால் அந்த மாதத்திற்கு அவர்கள் சபைக்கு போக முடியாது. ஸோ தட் வாஸ் அ ரீசன் வை த ப்ராஃபிட் டிட் கம் அவுட் அண்ட் லே ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிம். அப்புறம் இப்போ இவர் நின்றுக்கிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்கிறாரு, போய் நாகமானை பார்த்து சொல்கிறாரு, போய் யோர்தான் நதியிலே 7 முறை முழுகு, உன்னுடைய நோய் சுகமாகும். இப்பொழுது நாகமானுக்கு கோபம் வருது, என்னடா இது, இவர் வெளியில் வந்து ஏதாவது மந்திரம் சொல்லுவார், ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா இந்த தீர்க்கதரிசி வெளியில் வரலையேன்னு சொல்லிட்டு
நாகமானுக்கு கோபம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பெரிய பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அரிதான ஒரு காரியம்தான், வாங்க நம்ம யோர்தான் நதியில் போய் முழுகி எழும்பலான்னு சொல்லிட்டு நாகமானை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாகமான அங்கே போய் பார்த்தா அந்த யோர்தான் நதி, இட் இஸ் நாட் அ வெரி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் தட் யூ கேன் கோ இன், அது வந்து ரொம்ப மண் கலங்கள் சேறு நிறைந்த ஒரு பகுதி, ஒரு மண் ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நாகமானுடைய குஷ்டரோகங்கள் எல்லாம் புண்ணெல்லாம் திறந்து திறந்துருக்கும். நாகமானுக்கு இப்போ கோவம் மேலே கோவம் வருது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகமான் என்ன பண்ணுறாரு, தாம் கையில் சுற்றிட்டு இருந்த அந்த துணியெல்லாம் அப்படியே மடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறார். நாகமான் ஹேட் அ தாட், என்ன 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 யோசனை நாகமானுக்குன்னா, நம்ம தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு திரும்ப அந்த துணி எடுத்து நம்ம கையிலலாம் அதை கட்டிக்கணும். நம்மளுக்கு இருக்கிற ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்னன்னா, நமக்கு வந்து ஜுரம் ஹீல் ஆயிடுச்சுன்னா கூட அந்த மருந்து மாத்திரையை தூக்கி போட மாட்டோம். நம்ம ஏன், நம்ம வீட்டில் யாருக்காவது திரும்ப ஜுரம் அடிக்கும், இல்லை நமக்கே கூட அடுத்த மாதம் வரும், அதுதான் நம்ம ஃபெய்த்து, போற்றாத மருந்த. பிரதர் ரொம்ப சிரிக்கிறார், என்னதான் நடந்தாலும் அது ரொம்ப முக்கியம், அது அந்த ஸ்ப்ரே யாருக்குமே ஜுரம் இல்லையே, அதுக்கு எதுக்கு ஜுரம் மாத்திரைன்னா வச்சுக்கோ அப்படின்றாங்கண்ணா. நாகமான அப்படியே துணியை சுற்றி வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, திரும்ப நம்ம வந்து என்ன தான் பண்ண போகிறோம், இதை தான் போட்டுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிறாரு. ஒரு முறை ரெண்டு முறை மூழ்கி எழும்பி ஒன்றும் நடக்கலை. அப்போது நாகமானுக்கு யார் மேலே கோபம் வந்திருக்கோம் சொல்லுங்கள், நாகமானுக்கு ஃபுல் கோபம் ஒய்ஃப் மேலே வந்திருக்கும். வீட்டில் சும்மா உக்காண்ட்ருந்தேன் என்ன, சர்ச்சு ஜபோன் கூட்டுன்னு வந்து உட்கார வச்சுட்டு இங்கே என்னடா, ஆனால் பிள்ளைங்க வீட்டிலேருந்து எழும்பும் போதே திட்டுவாங்க, சர்ச்சு சர்ச்சுன்னு உட்கார வச்சிட்டிங்களேம்மா அப்படின்னு கோபம். ஆனால் கோபத்திலே நாகமான் கீழ்படுகிறார். அடுத்த கோபம் யார் மேலே வந்திருக்கும் சொல்லுங்கள், வேலைக்காரி மேலே வந்திருக்கும். போன உடனே ஃபஸ்ட்டு அந்த வேலைக்காரி பிள்ளையே வீட்டை விட்டு துரத்தணும், கோபப்பட்டோம். ஏழு மூலம் மூழ்கி எழும்புறார். வசனம் சொல்லுது, தன்னுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையுடைய சரீரத்தை போல கத்தர மாட்டி. இப்போ நாகமான் எழும்பி திரும்ப அந்த துணியை, அவர் போட வேண்டிய அந்த நோய்க்குரிய துணியை நாகமான் தொடவே இல்லை. அவன் ஒரு புது வஸ்திரம் அணிந்தவனாய் அவன் வீட்டுக்கு போனான். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், உன்மேல் இருக்கிற அந்த வியாதியின் வஸ்திரத்தை கத்தர் நீக்கி இப்பொழுது உன்னை சுகப்படுத்துகிறார். இப்பொழுது உன்னை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். நீ விரும்புகிற காரியத்தை நீ செய்யக்கூடிய அளவுக்கு God will heal you and you no longer will touch that medicine. You will no longer go to that hospital. You will no longer have that injection in your life because God is healing you right now. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு சுகப்படுத்துங்கப்பா, இயேசுவே சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி உம்மை தானே என் தெய்வமே எனதேசுவே நேசிக்கிறே. சத்தமா சொல்லுங்க, ஓ என் தெய்வமே எனதேசுவே அடைக்கலமே அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே அடைக்கலமே அதிசயமே நம்பி வந்தே உம் பாதமே நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி நேசிக்கிறேன் உமைதா ஓ எனதேசுவே
இருக்கிறாரே ராஜா, தவிர வேற யாரும் இல்லப்பா பண்ணிக்கிறோம் ராஜா. அடுத்த ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் நம்ம விட்டு நீக்க போகிறார். சங்கீதம் 30:11, சங்கீதம் 35:14 வாசிக்கிறேன். 35:14 நான் வாசிக்கிறேன், இல்லை ரெண்டுமே நான் வாசிக்கிறேங்க, வேகமாக எடுத்து வச்சுட்டேன். அவன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் இரட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். 35:14 வாசிக்கிறேன். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடத்தி நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவர்களை போல துக்க வஸ்திரத்தை தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். இங்கே ஒரு வஸ்திரத்தை குறித்து தியானிக்கிறோம். இந்த வஸ்திரத்தினுடைய பெயர் துக்க வஸ்திரம், காமன் ஆஃப் சாரோ, நோயுடைய வஸ்திரம். இந்த வஸ்திரம் வந்து துக்கம், அழுகணும்னா இந்த வஸ்திரத்தை போட்டுப்பாங்க. சம்டைம்ஸ் வேர் வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸஸ், எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரிஸ், அண்ட் வி கோ டு சம் குட் ஃபங்க்ஷன்ஸ். பீப்புள் நோ தட் இட் இஸ் நாட் குட் டு ஹாஸ் திஸ் க்வெஸ்டன். இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு தெரியும். நான் வேணும்னே பக்கத்தில் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. தினம் இந்த க்வெஸ்டன் அந்த பிள்ளையை ஹர்ட் பண்ணோன்னு தெரிஞ்சு வேணும்னு பக்கத்தில் போயிட்டு 10 பேர் எதிர்க்க, கல்யாண ஃபங்க்ஷன் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்னா கூட, இன்னுமா குழந்தை பிறக்கலை, தட் வில் கில் அஸ். இன்னுமா கல்யாணம் ஆகலை, இத்தனை வயசு ஆயிருக்குமே, இன்னுமா வேலை கிடைக்கல, ஏய் உனக்கு தெரியும்ல உன் எனக்கு குழந்தை இல்லைன்னு. அதை ஃபங்க்ஷனில் தான் கேட்கணுமா? அதை 10 பேர் எதிர்க்க தான் கேட்கணுமா? உனக்கு தெரியும்ல வி ஆர் செப்பரேட்டட், அந்த 10 பேர் எதிர்க்க தான் கேட்கணுமா? சம் பீப்புள் ஆர் தேர், தே ஜஸ்ட் வாண்டட்லி வாண்ட் டு ஹர்ட் அஸ். தட் இஸ் அ ஈவில் ஸ்பிரிட். அந்த கேள்வியை கேட்டால் எங்க இருந்தாலும், என்ன காஸ்ட்லியான நகை, என்ன காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டாலும் நம்ம கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது, அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்குது, அப்படியே துக்கம் நம்மளை மூடுதில்ல. மீ அண்ட் மை வைஃப் மேரிட் ஃபார் 5 இயர்ஸ், 2019 வி காட் மேரிட். ஐ எம் 35, மை வைஃப் இஸ் ஆல்சோ 35. மந்த்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வி வென்ட் டு டாக்டர்ஸ் டு செக் வாட்ஸ் ராங் வித் அஸ், தட் வி ஆர் நாட் ஹேவிங் பேபி. டாக்டர்ஸ் டிட் ஆல் த செக்அப்ஸ் அண்ட் செட் தேர் இஸ் நோ சான்ஸ் தட் யூ கேன் ஹேவ் அ பேபி, குழந்தை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. And they also told you should go with the treatment called IVF. I don't know whether you have it here or not, but there in India there's a treatment called IVF. They will, some process is there, very expensive too. They said natural la romba kashtam, so 2023 January we went to a very big doctor. And the doctor, he saw the reports and he said, as early as possible, go for IVF treatment. Naturally, having a child is very difficult for you. And while he was talking and God started giving a word to me, இருதயத்தில் ஏசப்பா பேசின ஒரு வார்த்தை, என் மகிமை ஒருவருக்கும் என் துதியை எந்த விக்கிரகங்களுக்கும் கொடேன். சொல்ல சொல்ல என் மனசு சொல்லுது, உனக்கு பிள்ளைன்னு கொடுத்தா அது ஏசப்பா தான் கொடுப்பார், எந்த மருந்துலையும் வராது. And I was praying. We came out of the hospital. My wife was crying. அவங்கள அமிச்சிட்டு என்னை ஐ ஸ்டார்டட் க்ரைங், கார் ஓட்டிக்கிட்டு. என்னப்பா அதுக்கு
முந்தின 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட ஜோம் பண்ண வந்து பிள்ளையை கொடுத்து ஜோம் பண்ணி என்னம்மா பேர் வைக்கணுன்றப்போ ஷீ செட் வி வாண்ட் டு கீப் யுவர் நேம் டேவிட் ஃப்ராங்க்லின், உங்கள் பேரையே என் பிள்ளைக்கு வைக்கணும் பையனுக்கு. ஏம்மா அப்படின்னா, எங்கள் ஃபஸ்ட் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், 10 வருஷம் பிள்ளை இல்லை, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு நாள் ப்ராஃபிட்டிக்கலாக ஜோம் பண்ணிங்க, எங்களுக்கு பிள்ளை நின்றுச்சு, ஸோ வி வாண்ட் டு நேம் த சைல்ட் ஆஸ். எனக்கு அதை கேட்டு நான் ஜோம் பண்ணி அற்புதம் நடக்குதுப்பா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா ஆண்டவரே. ஐ ஸ்டார்ட் ப்ரேயிங். ஸோ வி மேட் அப் அவர் மைண்ட் 2024 வி வில் ஸ்டார்ட் அவர் ட்ரீட்மெண்ட். அண்ட் எவ்ரி ப்ராசஸ் வாஸ் கோயிங் லைக் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஐ தாட் வி வில் டூ இட் ஆன் 24 ஜான்வரி 2024, இந்த 24 இந்த வருஷம் பண்ணலாம். அப்போது ஜான்வரி நடந்துச்சு. ஸோ வி ஜஸ்ட் ப்ரேயிங், ஐ வாஸ் ப்ரேயிங் வெரி ஸ்ட்ராங்லி, ஐ வாஸ் ப்ரேயிங். ஜூன் மாதம் வி ஆர் பிளானிங், நானும் என் மனைவியும் வெளியூர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு தான், நான் ஊழியம் செஞ்ச அந்த சபையில் திரும்ப ஒரு 1 மந்த்து ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ செட் ஓகே ஐல் கம். ஸோ நானும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் நான் மதுரைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், சென்னையிலேருந்து மதுரைக்கு ஊழியத்துக்கு போகிறேன். இப்போ மை ஒய்ஃப் கால் மீ, நான் வீக் டேஸில் ஊழிய செய்வேன், வீக்கெண்ட் சர்ச்சுக்கு வந்துடுவேன். அப்போ என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி மண்டே டியூஸ்டே எப்போ வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சாட்டர்டே தான் வர முடியும், ஃப்ரைடே தான் வர முடியும், யூ நோ யூஸ்வலாக இப்படி கேட்க மாட்டேன் என்ன அப்படின்னா, இல்லை கேன் யூ கம் லிட்டில் ஏர்லியர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டேட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன தள்ளி போகுதுன்னா என்ன இருக்கும், தேர் இஸ் நோ பாசிபிள் தட் யூ ஆர் கோயிங் டு பி ப்ரெக்னென்ட் பிகாஸ் ஐ நோ யூ நோ வி ஹேவ் த ரிப்போர்ட்ஸ். ஷீ செட் நோ 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 யூ சம் ஹவ் ட்ரை டு கம். நான் சொன்னேன் ஊழியத்தெல்லாம் விட்டு வர முடியாது. முடிச்சுட்டு மண்டே சொன்னாங்க, ஐ ஃப்ளூ பேக் ஆன் ஃப்ரைடே. ஸோ தட் இந்த டெஸ்ட் கிட்லாம் இருக்கும்ல, ஷீ செட் எடுத்து பார்க்கலாமான்னு, நீ எடுக்கிறதா இருந்தால் எடு, நான் படுக்கிறேன்னு படுத்துட்டேன். வித் அ சர்ப்ரைஸ் டியர்ஸ் இன் ஹை ஷீ கேம் அண்ட் வொர்க் மீ, இட் இஸ் பாசிட்டிவ், ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. நான் சொன்னேன் வாய்ப்பே இல்லை. டாக்டர் கிட்ட போகிறோம், டாக்டர் சொல்கிறாங்க எங்ககிட்ட சொல்லாமல் வேற எங்கேயாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, இயேசு கொடுத்தா. மார்ச் 23 இந்த வருஷம் கத்தர் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தைய கத்தர் கொடுத்தா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible to the Lord. ஊழியனாகிய நான் சொல்கிறேன், உன் துக்க நாட்களை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். உன் மேல் சத்ரு அணிந்திருக்கிற அந்த துக்க வஸ்திரங்களை கர்த்தர் இப்பொழுது நிர்மூலமாக்குவார். மூன்றாவது ஒரு வஸ்திரம் எடுத்து வாசிக்கலாம், சகரியா 3:3-4 வேகமாக வாசிக்கலாம், நம்ம ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம். மூன்றாவது சகரியா 3:3-4 வசனம், யோசுவாவோ வெண்ணில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் தமக்கு முன்பாக நிற்கிறவரை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றான். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றான். கவனிங்க, மூன்றாவது சத்ரு நம்ம மேல ஒரு வஸ்திரத்தை போடுறானா, அழுக்கு வஸ்திரம். யார் இந்த யோசுவா அப்படின்னா, இஸ் எ ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன். இவன் மேல் இவன் ஒரு நல்ல வஸ்திரத்தை அணிந்து ஊழியம் செய்ய வேண்டியவன், பரிசுத்தமாய் வாழ வேண்டியவன். ஆனால் இந்த யோசுவாவின் மேல் அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழுக்கு வஸ்திரம் தரிக்கப்பட்டிருந்த யோசுவாவை பிசாசு சொல்லிக்கிட்டே, ஏய் நீ பாவி, நீ பாவி, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ ஊழியத்திற்கு தகுதி இல்லாதவன், நீ குடும்பத்திற்கு தகுதி இல்லாதவன், நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன்.
அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்போ தேவ தூதன் வந்து நிற்கிறான் பக்கத்தில். ஆண்டவர் சொல்கிறார், அவன் மேலே இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை நீக்கப்படுங்க. இன்றைக்கி நான் காலையில் சொல்கிறேன், உன் மேலே இருக்கிற பாவ கரைகளை கத்தர் நீக்கி உன்னை பரிசுத்தமாய் கத்தர் மாற்றுகிற ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறார். சரி, ஐல் டெல் யூ, லெட்ஸ் ப்ரே அபவுட் திஸ். வி ஆர் கோயிங் டு ப்ரே இன் அ ஃபியூ மினிட்ஸ். சம் பீப்புள் தே ஜஸ்ட் டெல் மீ, பாஸ்டர் அக்கேஷ்னல் ட்ரிங்கர், எப்பயாவது ஒரு முறை, ஐயா அது பாவம், தட் இஸ் சின். பரலோகத்தில் அக்கேஷ்னல் ட்ரிங்கருக்குன்னு சனி இடம்லாம் இல்லை, நரகம் நரகம்தான். மாசத்துக்கு ஒரு முறை குடிச்சாலும் டெய்லி குடிச்சாலும் அது பாவம் தான். யூ கேன் நாட் ரீச் ஹெவன் வித் தட். When he gets stressed, he smokes, there is a hell for you for that. You cannot play with sin. Thiridu thiridu da. Extramarital affair is a sin. And you cannot reach God with that. And this morning, God is giving you an opportunity. And he's telling, I will cleanse your sin. And I will give you a garment of holiness. ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை இன்றைக்கு நம் சபையின் மேல கத்தர் போட போகிறார். எல்லார கண்களும் மூடலாமா? எல்லார கண்களும் மூடியும். ஒரு வார்த்தை நம்ம சொல்லி போறோம், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் பரிசுத்தமாக என் கைகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் எண்ணங்கள் பரிசுத்தப்படட்டும், என் நாவை பரிசுத்தப்படட்டும், என் வீடு பரிசுத்தமா இருக்கட்டும். பிரதர், அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. தட் இஸ் டர்ட்டி திங்ஸ். இஃப் யூ ஹாவ் சம்திங் ஒளிச்சு வச்சிருக்கிறது, மறைச்சு வச்சிருக்கிறது, தூக்கி எரி. இன்னைக்கு வாட் இஃப் ஜீசஸ் கம்ஸ் டுடே, நீ வருகையில் கைவிடப்படுவாய் ஐயா. எல்லாரும் போவாங்க உன் வீட்டில இருந்து, நீ கைவிடப்பட்டுடுவ. யூ வில் பி லெஃப்ட் அலோன். You cannot be by yourself. ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு ரட்சணியனால் டேக் வாட்டர் பேப்டிசம், முழுக்க ஞானஸ்தானம் எடுங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, ஃபுல் வாட்டர் பேப்டிசம். தட் கிளென்ஸ் யூ, தட் மேக்ஸ் யூ ஹோலி. கண்களை மூடுங்க. பரிசுத்தரே, சரீரத்தில் இருக்கிற நோய்கள் சுகமாகட்டும், பலகீனம் என்னும் வஸ்திரம் நீங்கட்டும், துக்கம் என்கிற வஸ்திரம் நீங்கட்டும், பாவம் என்கிற வஸ்திரம் நீக்கி எங்கள் சபையை எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஊழியரைய குடும்பத்தை எல்டச ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் ஆசீர்வதி உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.